ஹலோ வணக்கம் சக்தி வயர் ஒர்க்ஸ் இந்த வீடியோவில் நம்ம மூணாவது பகுதி பார்க்க போகிறோங்க டியூப் கூடையோட மூணாவது பகுதி பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அடி திருப்பிட்டோம் சிவன் கண் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் நீளத்தில் ஏற்கனவே நம்மளுக்கு ரெண்டு முடிச்சு இருந்துச்சு பன்னெண்டு வருஷம் போட்டிருந்தனால இந்த சைடு ரெண்டு முடிச்சு இருந்துச்சு எக்ஸ்ட்ரா இருந்தது அதனால் நான் அதை அப்படியே க்ராஸாகவே போட்டிருக்கேங்க சிவன் கண் பேட்டன் மாற்றாம பாருங்கள் வி சேஃபில் நாலு நாலு பட்டனாக வர மாதிரி நார்மல் முடிச்சே போட்டிருக்கேன் இந்த அகலத்து பக்கம் மட்டும் சிவன் கண்ணும் நார்மலும் மாற்றி போட்டிருக்கேன் இங்கிட்டு இந்த ரெண்டு சைடுமே நார்மல் முடிச்சு நான் அடுத்து நம்ம மேலே போகிறப்ப மாற்றிக்கலாம் பேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சுருக்கேங்க அடுத்து நம்ம டியூப் போட்டுறத பார்க்கலாம் டியூப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீளமாக வரும் நம்மளுக்கு ஒரே ரோலாக பன்னெண்டு மீட்டராக வரும் இந்த மாதிரி பன்னெண்டு மீட்ரு ரோலாக வருங்க இதை எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இந்த நீளத்துக்கு கட் பண்ணிக்கணும் அடுத்து இதை வந்து இந்த மாதிரி பாருங்கள் இப்போ ஒரு இது ஒரு இன்ச்சுலேயும் கம்மியாக தான் இருக்கும் பாருங்க இருக்கிற சின்ன சைஸாக வெட்டிக்கங்க இந்த மாதிரி இப்போ வெட்டி காமிக்கிறேன் நான் நல்லா சார்பான கத்திரிக்கோள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக வச்சுக்கலாம் இல்லாட்டி ஒன்று ஒன்றாவும் வச்சுக்கோங்க நம்மளாக கைய கண் பார்க்குற அளவு தாங்க எவ்வளோ சின்னதாக வேணுமோ இந்த பக்கம் அந்த சிசருக்கு இந்த சைடு விட்டுட்டு அப்படியே வெட்டணும் டப்பாக வந்து கீழே வச்சுக்கிட்டு வெட்டுங்க ஒரு ரோல் சரியாக இருக்குங்க பன்னெண்டு மீட்ரு பிளாக் கலர் டியூப் எடுத்தோம்னா அது சரியாக இருக்கும் நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் இது உங்களுக்காக கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்று ஒன்றா கூட கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோம்னா நம்ம எடுத்து சொருகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு நாள் முடிச்ச எடுத்துட்டு இங்கிட்டு வர ரெண்டு இங்கிட்டு வர ரெண்டு ஏதாவது ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒவ்வொன்றிலையும் ஒன்று ஒன்று கொர்த்துக்கோங்க நாலு வயர்லேயும் நம்ம கட் பண்ண டியூப்பை ஒவ்வொரு ஒயர்லேயும் ஒன்று ஒன்று கோர்த்து விட்டுக்கிறோம் இதுக்கு வயரை ஷார்ப் பண்ண தேவையில்லைங்க பாசி கூட போட்டால் அதை கொஞ்சம் ஒயரை வந்து முனியில் பண்ணணும் இதுக்கு அந்த மாதிரி தேவையில்லை டியூப்புக்கு இப்போ நாளையும் சேர்த்து அப்படியே எழுத்துட்டு வரேன் நான் வாங்க அந்த நாலு முடிச்சிலையும் நம்ம ஒரு பிஸ்கட் போடலாம் பிஸ்கட் முடித்து போட்டுக்கோங்க இப்படி ஒவ்வொரு நாலு வயராக எடுத்து ஒவ்வொன்றா கோர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு வயருக்கு பதினாறு ஒன் சிக்ஸு பதினாறு டியூப்பு கோர்க்கணுங்க எட்டு வருஷம் நம்ம போடணும் ஒரு வயருக்கு பதினாறு டியூப் பொறுத்துக்கோங்க முடிஞ்சாலும் நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க டியூப்பை இப்படியே ஒரு சுத்து ஃபுல்லாக பிஸ்கட் போட்டுக்கோங்க அடுத்த இதை எடுத்து கோர்த்துட்டு இப்படி எல்லாமே ஃபுல்லாக ஒரு ரவுண்டு பிஸ்கட்டு அப்புறம் ஒரு ரவுண்டு சிவன் கன்று அப்புறம் ஒரு ரவுண்டு பிஸ்கட்டு இதே மாதிரி நம்ம மாற்றி மாற்றி போடணுங்க டியூப் ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க பிள்ளைய சின்ன பிள்ளைய இருந்துச்சுன்னா பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நீங்கள் இந்த டியூப்பை ஃபுல்லாக கோர்த்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஒயர்லேயும் பதினாறு சிக்ஸ்டீன் பிட்டு டியூப்பு இந்த டியூப் வந்து கரெக்டாக அதை ஒயருக்குள்ளே போயிடும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பார்த்து போடுங்க போடுறப்ப இழுத்து துடணும் இந்த மாதிரி போடுங்க இப்போ பதினாறு நம்ம ஒரு ஒயரில் கோர்க்கிறதுனா பாருங்கள் எல்லா ஒயர்லேயுமே கோர்க்கணும் இப்படி ஒரு வயர் எடுத்துக்கிட்டு எண்ணி எண்ணி கோர்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு இந்த டியூப்லாம் நம்மகிட்ட சேல் பண்ணுறேங்க கட் பண்ணியே வேணும் அப்படின்னாலும் நான் கட் பண்ணி தருவேன் உங்களுக்கு பாருங்கள் இப்போ பதினாறு பிட்டையும் நம்ம சொல்லிட்டோம் இதை நல்லா கொஞ்சம் உள்ளே இழுத்து விட்டு முடித்து கொஞ்சம் தள்ளி தள்ளியே போட்டுக்கோங்க ஒரு மூணு முடித்து போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம அவுக்கணும் ஏன்னா இது எப்படியே விட்டோம்னா உருகிறோம் அந்த டியூப் வந்துட்டு உருகிறோம் அதனால் இப்படி எல்லா வேர்லையும் சொறிகிட்டு ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம கோர்த்து கோர்த்து போடுறது அந்த சிரமம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இந்த முடிச்ச தாண்டி நம்மளுக்கு இந்த டியூப் போகாது ஒவ்வொரு தடவையும் ஒன்று ஒன்று மட்டும் இழுத்து விட்டுட்டு பாசி குடையெல்லாம் போடுவோம் பாருங்கள் அது மாதிரி போட்டுக்கலாங்க ஒரு சுற்று பிஸ்கட்டு அடுத்த டியூப்பை இழுத்து விட்டு பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டு போட்டிருக்கோம் நான் அடுத்தது பாருங்கள் நாலு கோர்க்குறேன் நான் இதுக்காக தான் நம்மளுக்கு வேலையே அதிகமாக இருக்குங்க இப்போ இதில் வந்து சிவன் கண் போடணும் ஒரு சாதம் முடிச்சு ஒரு சிவன் கண் முடிச்சு அடுத்து இப்போ மொதல் ஆரம்பித்தது நார்மல் ஆரம்பித்தோம் அடுத்து சிவன் கண் அடுத்த வருஷம் மேலே இருக்குது அடுத்து சாதம் முடிச்சு இந்த டியூப் இப்படி கோர்த்துருக்கோம் பாருங்கள் இதே மாதிரி தான் வரணும் இப்போ பிஸ்கட் ஒன்று போட்டோம் அடுத்த லைன் சிவன் கன்று அடுத்த பிஸ்கட்டு இதே மாதிரி இப்படி நேராக பார்த்தோம்னா எட்டு வருஷம் பிஸ்கட் இருக்கணும் அந்த மாதிரி வரணும் இந்த பிஸ்கட்டு எட்டு பட்டன் நேராக வரணும் உயரத்தில் இதே மாதிரி போட்டுட்டு நான் உங்களுக்கு அடுத்த பாட்டில் காமிக்கிறேங்க நன்றி வணக்கம்